அதாவது இந்த சந்திரன் புதனுடைய இதை நினைக்கிறதுனால சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை புதன் தசை சந்திர பக்தி எப்பவுமே மாறுபாடம் தான் செய்யும். நீங்கள் சொன்ன தப்பு. சந்திரதசையில் புதன் பக்தியும் புதன் தசையில் சந்திர பக்தியும் நல்லது செய்யாது. ஏன்னா இந்த இது இதுக்காக தான் அதுவும் சொல்லப்பட்டது. சந்திரதசையில் புதன் பக்தியும் புதன் தசையில் சந்திர பக்தியும் மாறுபாடான பலன்களை செய்யும். லக்னத்திற்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதை மாறுபாடான பலன்களை செய்யணும்னா உடனே கேட்கக்கூடாது. எப்படி செய்யும்? 12 லக்னங்களுக்கும் வேறு மாதிரி செய்யும். 12, 12, 9, 9 போய்கிட்டே இருந்தால் விடிய விடிய 365 டேஸும் இதே இடத்துல நின்று நான் பேசிக்கிட்டே இருப்பேன். என்கிட்ட நீங்கள் இப்படி டீ பிஸ்கட் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தால் போகிறோம். ஆக சந்திர தசையில் புதன் பக்தி, புதன் தசையில் சந்திர பக்தி மாறுபாடான பலன்களை செய்யும். அந்த மாறுபாடான பலன்கள் என்னங்க? அதை நீங்கள் தனித்தனியாக தான் கேட்கணும். லக்னத்தை கொண்டு வாயா, ஜாதகத்தை கொண்டு வாயான்றுவேன். நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். விளக்கை நான் தூண்டித்தான் விடுவேன். ஒவ்வொரு முறையும் நான் விளக்கை ஏற்றிக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு ஏற்றிக்கிட்டு இருக்க முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். புரியுதா உங்களுக்கு? பேசிக்கான விஷயங்களை சொல்லிக் கொடுப்பேன். அப்போ அந்த பேசிக்கான விஷயங்களை நீங்கள் மனசுக்குள்ளே உருப்போட்டு, இதெல்லாம் நூல்கள்லேயே இல்லாத விஷயங்களாச்சே. அப்போ நீங்கள் அதை மனசுக்குள்ளே உருப்போட்டு 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 அதை கொண்டு வரணும். ஆக இங்கே வந்து புரிந்து கொள்ள சிக்கலான சந்திரன் புதன், சந்திரனுக்கு புதன் அதிநண்பர், புதனுக்கு சந்திரன் கடும்பகை, இதை புரிஞ்சுக்கணும். ஆக இந்த அதுக்கடுத்து செவ்வாய் எடுத்துக்கோங்க. இப்போ ஒவ்வொன்றா புரியுதா உங்களுக்கு? புரியுது இல்லையா? இப்போ இந்த சந்திரன் இன்னொன்று, 12 லக்னங்கள் ராசிகளுக்கும் சந்திரன் வந்து பகை இல்லாத கிரகம். ஏன்னா அம்மா தாயாக சொல்லப்படுகிறது. தாய் தகப்பன் கூட பிள்ளையை வெறுப்பான், தாய் பிள்ளையை வெறுக்க மாட்டான். அதில் எவ்வளோ பேசிக்காக கொண்டு வராங்க பாருங்கள். கிரகங்களுடைய உறவு முறைகள் ஏன் சொல்லப்பட்டது அப்படின்றத சொல்கிறேன். மனித உறவுகளாக கிரகங்கள் உருவகம் செய்யப்பட்ட அமைப்பே ஜோதிடத்தில் பலன் எப்படி எடுக்கிறதுன்றதுக்காகத்தான். சந்திரனை தாயாக சொன்னது காரணம், எத்தகைய ஒரு தாயாக இருந்தாலும் எவாரையும் வெறுக்க மாட்டா. அவளுக்கு தாயை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான். தகப்பம் கூட வெறுத்துருமா? அப்பனுக்கு பிள்ளையும் வெட்டு குத்து எவ்வளோ இருக்குல்ல. அதனால் சூரியன் தகப்பன் தானையா? சூரியனும் 12 ராசிக்கு நண்பர் தானே சொல்லவே இல்லையே. ஆக சந்திரன் எந்த ராசியையும் பகையாக கருதுவதில்லை. அப்போ சந்திரனுடைய அமைப்பு தசாபக்தி அமைப்புகளில் எப்படி வரும்? அவருடைய கேந்திர கோணங்கள் இந்த டீமை பொறுத்து வரும். ஆக தசாபக்தி அமைப்புகளின் மிகப்பெரிய ஒரு விஷயம், கிரகங்களுடைய பகை உறவுகளை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுதல், ஆழமாக புரிந்து கொள்ளுதல். இப்போ இந்த விஷயம், இப்போ தசாபக்தியில் கிரக உறவுகளில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை இல்லையா? இப்போ அடுத்து எந்த லக்னங்களுக்கு, இப்போ இந்த இதை வந்துட்டேன் இல்லையா, இப்போ ஒரு உதாரணத்தை எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு லக்னம் சொல்லுங்கள். ஆ, மிதுனம். மிதுனத்துக்கு எப்போ இல்லாமா? மிதுன லக்னத்திற்கு என்ன திசைகள் வந்தால் நல்லாயிருக்கும்? அவன் கொடுத்து வைத்தவன். இந்த 4 திசைகள் மிதுன லக்னத்துக்கு வரும்போது அவன் கொடுத்து வச்சவன். அப்போ கொடுத்து வைத்தவர்கள்ன்ற போது பிறவியிலிருந்தே சரியாக வந்துடணும். அப்போ எது ஆரம்பிக்கணும்? சனி தசை ஆரம்பிக்கணும். அப்போ அவன் குருவின் நட்சத்திரத்தில் பிறக்கணும் அல்லது ராகுவின் நட்சத்திரத்தில் பிறக்கணும். புரியுதா உங்களுக்கு? குரு ராகுவோட நட்சத்திரம். ஒரு மனிதன் நல்லா இருக்கிறான்றதை எப்போ உணர்றான்? 20 வயசுக்கு பிறகு தானே. 21 வயசுக்கு பிறகு தான் நல்லதோ கெட்டதோ அவனோ அவனுடைய கர்மா விழிக்கிற வயது 21 சொல்லப்படுது. ஒரு மனிதனின் கர்மா விழிக்கின்ற வயது 21 வயசுன்னு சொல்லப்படுது. மனிதனின் கர்மா விழிக்கின்ற வயசுக்கு அப்புறம், 25 வயசுக்கு பிறகு தான் அவன் மனுஷனாகவே உணர்றான். அப்போ 20 வயதிற்கு மேலே வரணும்னா, அப்போ இந்த சரி அப்படியேப்பட்ட திசைகள் நடக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ ராகு திசையில் தான் அவன் பிறக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ ராகு திசையில் பிறக்கணும்னா அந்த 3 ராசிகளில் தான் பிறக்கணும். இப்போ அடுத்த பேசிக்கு வருதா தசாபக்தி அமைப்புகளில்? அப்போ ராகு திசையில் ஒரு மனுஷனுக்கு ராகு தசை குரு பருவத்தில் சனி தசை வரணும் அப்படின்னா அவன் ராகு குருவோட நட்சத்திரங்களில் தான் பிறக்கணும். அப்போ மிதுன லக்னத்தின் கொடுத்து வைத்த அமைப்பு அப்படின்னு வரும்போது ஒருவன் இங்கே பிறப்பான். அடுத்த பாயிண்ட் வருதா? புரியுதா புரியலையா? தசாபக்திகள்னா இப்படி தான் வருவேன். முதல்ல நல்லதை நடத்துகிறேன், கெட்டதையும் நடத்துகிறேன், அல்லது நல்லதுக்கு ஆப்போசிட்டாக கெட்டதாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனுஷன் எப்படி சொகுசாக இருப்பான்றதை நடத்துகிறேன். அந்த சொகுசாக எப்படி இருப்பான் அப்படின்றதுடைய நேர் ஆப்போசிட்டு அவன் எப்படி தரித்திரமாக இருப்பான். அப்போ இங்கே பாயிண்ட் வந்துருச்சா? அப்போ இங்கே சந்திரன் இந்த லக்னத்திற்கு, உடலாகிய சந்திரன் எங்கே வர்றாரு? கரெக்டாக எங்கே வர்றாரு பாருங்க. லக்னம் 1-5-9 வந்துருச்சா? அப்போ நல்லதுன்னு வந்தால் 1-5-9 வந்துடுதா?
அடுத்த பாயிண்ட் வந்துருச்சா? இப்போ நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், ஒரு கிரகங்களை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னேன், கேந்திர கோணங்களில் அந்த கிரகங்கள் வலுவாக இருக்கும், கெட்ட கிரகங்கள் 3, 6, 10, 11 நட்பு வலுவாக இருக்கும். அதான் யோக ஜாதகம் சொன்னால் இப்போ ஆரம்பத்திலே. இப்போ பாருங்கள், இந்த ராசிகளில் எங்கே ஒருவர் மிதுன லக்னத்திற்கு பிறந்திருந்தாலும் அவருடைய பருவத்தில் சனிதசை வரும். இருபது வயதிற்கு மேலே 80 வயது வரைக்கும் அவருக்கு சனி புதன் கேது சுக்கிரன் வரும். ஜோதிடத்தில் முதலில் எதை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ். அந்த வீடியோவில் என்னுடைய சிங்கப்பூர் நண்பர் பாலாஜி, பயங்கர ஜோதிட ஆர்வலர், அந்த சிங்கப்பூர் நண்பர் பாலாஜி அந்த சிங்கப்பூர்லேருந்து ஃபோன் பண்ணார், நான் ஏன் பிறந்ததுலேருந்தே அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறேன் அப்படின்னு. ஒரு பெரிய தொழிலதிபர், சிங்கப்பூர்லேயே ஒரு சொல்லிக்கொள்ளுகிற வகையில் இருக்கிற ஒரு பெரிய தொழிலதிபர், நம்ம தமிழர், கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் ஒரு 500-600 ஜோசியரை பார்த்துருப்பார். அவருடைய இதே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தால் ஏதாவது ஒரு ஜோசியரை பார்க்குறது தான், ஜோசியத்தை பேசுகிறது தான், அப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். திண்டுக்கல் சின்னராஜையாவுடைய ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. நான் ஏன் பிறந்ததுலேருந்தே அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறேன்னு நான் எல்லா ஜோசியத்தையும் கேட்டேன், யாருக்குமே பதில் சொல்ல முடியல. அது உங்கள் ஜாதகம் அப்படி, உங்கள் ஜாதகம் இப்படின்னு சொன்னாங்க. உங்களுடைய ஜோதிடத்தில் எதை முதலில் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற வீடியோ பார்த்து அடுத்த நிமிஷம் புரிஞ்சு போச்சு, நான் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு சனி புதன் கேது சுக்கிர திசையில் வரிசையாக வருதுன்னார். நீங்கள் தான் அந்த பதில் சொன்னீங்கன்னார். அவருக்கு மிதுன லக்னம். இப்போ புரியுதா? இப்போ பருவத்தில் ராகதிசையில் பிறந்திருந்தார்னா குருதிசையை அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வயசுக்குள்ளே கடப்பார். அல்லது குருவிலேயே பிறந்திருந்தார்னா ஒரு 16 வயசு, அதில் இருந்து 60 வருடங்கள் சனி புதன் கேது சுக்கிர திசைகள் வரும். இந்த சனி புதன் இதில் இன்னும் ஒரு நுணுக்கம் என்னென்னா, எத்தகைய மோசமான நிலைமையில் இருந்தாலும் இது மோசமான நிலைமை இல்லையா, 3 கிரகங்களும் நீச்சமாகிவிட்டன. எத்தகைய மோசமான நிலைமை இருந்தாலும் இந்த தசாபக்தி அமைப்பில் பெரிய லெவலில் கீழே போயிட மாட்டான். அடுத்த நுணுக்கம், இப்போ நான் தசாபக்தி அமைப்புகளில் நான் சொல்கிறது வந்து நீங்கள் ஏற்கனவே படித்த வேறு விதமான மூல நூல்கள், விளக்க நூல்களில் வேறு மாதிரி இருக்கலாம், தலையே சுத்தம், என்னடா நம்ம இப்படி படித்தோம் இருந்தாலும் இப்படி இப்படி சொல்கிறார் அப்படின்ட்டு. ஆனால் ஜாதகங்களில் கரெக்டாக நான் சொல்கிறத பொருத்தி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த 3 கிரகங்களும் கெட்டே போயிருந்தாலும் சாப்பாடு இல்லாமல் பண்ணாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. அல்லது உங்களுக்கு கொண்டு வாங்க, ஏங்க இந்த மாதிரி லக்னாதிபதி புதன் தசை, மிதுன லக்னம் புதன் தசை, நீசமாக போச்சு, சோத்துக்கு இல்லாமல் லாட்ரி அடித்து பிளாட்ஃபாரத்தில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான்னு ஒருத்தனை காட்டுங்க, காட்டவே முடியாது. அவங்களால பேசிக்கே கெடுக்காது, பேசிக் சாப்பாடு துணிமணி அதில் வந்து அந்த நபருக்கு குறையே இருக்காது. அதாவது அவரால் சம்பாதிக்க இயலாட்டாலும் ஒரு பொண்டாட்டி மூலமாக, அண்டை மூலமாக, தம்பி மூலமாக, அப்பா மூலமாக எப்படியா சாப்பாடு கிடச்சிடும். இதோடைய பேசிக் என்ன, மறுபடியும் கிரக உறவுகளுக்குள்ளே வந்துடுங்க, நம்ம கையை எடுத்து நம்ம கண்ணை குத்திக்க மாட்டோம். இந்த 3 கிரகங்களும் மிக மோசமான நிலையில் இருந்தாலும் கூட ஒரு மனிதன் தரைமட்ட லெவலுக்கு போய்விட மாட்டார். தசாபக்தியின் அடுத்த சுற்றம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் பலன் சொல்ல முடியும், பலன் அறிய முடியும். உங்கள் ஜாதகத்திலே பாருங்கள், உங்களுக்கு அவயோக திசையில் அதி உச்ச ஜென்ம பகையவருடைய திசை வரும்போது நீங்கள் ஃப்ளாட் பார்த்து போயிருப்பீங்க. இங்கே இருக்கிற உங்களுக்கு மிக அதிகமான கஷ்டம் இந்த லக்னத்தில் பிறந்து, இப்போ விளக்கணும் இல்லையா, அதி பகை ஜென்ம விரோதம் இந்த நபருடைய திசை வரும்போது கண்டிப்பாக அந்த நபர் வலுவாக இருந்திருந்தால் நம்மளை வந்து ஃபினான்ஷியலாக டெட் பண்ணியிருப்பார், இருக்கும் பாவத்துக்கு ஏற்றப்ப சொந்த வாழ்க்கையை கெடுத்திருப்பார். ரெண்டு தானே, தொழில் வாழ்க்கை சொந்த வாழ்க்கை. ஒரு மனிதன் எதில் டிஸ்டர்ப் ஆகிறான், கொண்டாட்டி புள்ள, வேலை, தொழில், இதை அவயோக கிரகங்கள் கெடுக்கும். இந்த கிரகங்கள் எந்த ஒரு நிலையிலையும் கிணத்தை எட்டி பார்த்திங்கன்னா, இந்த திசைகள் நடக்கும்போது கிணத்தை எட்டி பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள் கிணத்துக்குள்ளே தள்ளிவிடும். கிணத்துக்குள்ளே கிடந்தீங்கன்னா இங்கே இருக்கிற கிரகங்கள் கைதூக்கி மேலே எழுப்பிவிடும். இங்கே சனி நீசமாக இருந்தாலும், சுக்கரன் நீசமாக இருந்தாலும், புதன் நீசமாக இருந்தாலும், இன்னொன்று பார்த்துட்றீங்களா, மிதுன லக்னத்துக்கு சுக்கரன் நீசமானாலும் திக்பலத்தில் இருப்பார், புதன் நீசமானாலும் கேந்திர படத்தில் இருப்பார். சரியா இருந்துச்சா? அங்கே இதெல்லாம் நான் அடுத்தடுத்து சொல்கிறதுலாம் சூட்சும விஷயங்கள், நான் சொல்லும்போது உங்களுக்கு லைட்டாக கண்ணு திறக்கும், ஓஹோ இப்படியும் இருக்கோ. சரி, இங்கே அதாவது நான் இப்போ என்ன சொன்னேன், அந்தந்த சம்பந்தப்பட்ட லக்னங்களுக்கு சம்பந்தப்பட்ட நட்பு கிரகங்கள் மிக
கிடபல நீசமாக இருந்தாலும் தரையோட தரையாக ஆக்கிடாதுன்னு சொல்ல வந்தேன். இப்போ அதுக்கு என்ன சொல்கிறேன், உதாரணமாக நீங்களே மிதன நடக்கணத்தை சொல்லிட்டீங்க, நாளில் திக்பலம் ஆல்ட்ரு வந்துருச்சு இல்லையா, புதன் கேந்திரத்தில் தான் நீசமாகிறார், சுய நட்சத்திரத்தில் சொந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் இன்னொன்று குருவின் நட்சத்திரம், சனியின் நட்சத்திரம், சொந்த நட்சத்திரம் ஆக கெடுக்காமான் 11. இங்கே சனிக்கு என்ன, அவ்வளோதான், நானே பதில சொல்லிட்டேன், சொல்லிடக்கூடாது. சனிக்கு என்ன, 11 இடத்தில் இருக்கின்ற கிரகங்கள் மூல நூல்களில் எப்படி இருக்குது, எப்போதும் நல்லதே செய்யும், கூடுமானவரைன்னு ஒரு வார்த்தை சேர்த்துக்கலாம், எப்போதுன்றதே கிடையாது, அந்தந்த இடங்களை தான் நீங்கள் பொருத்தி பார்க்கணும். 11 இடத்து கிரகங்கள் அனைத்தும் நல்லவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா, 11 இடத்தை பற்றி மட்டும் சொல்லப்படுதா, வாய்த்தவரை உண்மையை சொல்லிட்டேன். ஆக இங்கே நான் சொன்ன அந்த 3 விஷயங்களும் வந்துருச்சு இல்லையா, இப்போ இந்த 11 இடம். அப்போ சனி நீசமானாலும் லாபத்தில் இருக்கிறார், பாக்கியாதிபதி லாபத்தில் இருக்கிறார், 9 11 இருக்கிறார், அவர் பாபக இன்னொன்று, அந்த 11 இடம் செவ்வாய் சனிக்கு தான் அதிகமான இதாக சொல்லப்படுது. இதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு விதி ஏன் சொல்லப்படுகிறது, ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் மனசுக்குள்ளே போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த நிமிஷம் ஏதோ அந்த துட்டை கொடுத்தோம் இருந்தாலும் வந்தால் நாலு கற்றுக்கத்தனா ஏதோ நாலு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிக்கிட்டோம்னு போயிட்டீங்கன்னா ஜோசியம் வரவே வராது. எப்போ நீங்கள் மனதுக்குள்ளே வந்து அதை உருட்டி போட்டுக்கிட்டே ஊற போட்டுக்கிட்டே அப்படியே சிந்திச்சுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமான நல்ல விஷயங்கள் வரும். இந்த மாதிரியான சூட்சும விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள் நிச்சயமாக ரொம்ப நல்லா வரும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன், உதாரணமாக மிதன லக்னத்தை எடுத்துக்கொண்டோம், அந்த மிதன லக்னத்தை எடுத்த உடனே நான் அந்த திசாபக்தியம் அதாவது பில்லர் ஒரு கட்டடம் கட்டுறோம், எப்படி கட்டுறோம், மேலே முதல் மாடி நம்ம கட்டுறதே இல்லை, அஸ்திவாரம் போடுறோம், அஸ்திவாரம் போட்டதுக்கப்புறம் மேலே பேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் அப்படியே ஒவ்வொன்றா எழுப்பி 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 தான் ஒவ்வொன்றா கொண்டு வரோம். அப்போ அஸ்திவாரம் என்பது என்ன, இந்த ராசி கட்டம், இந்த ராசி கட்டம் எப்போதும் நன்றாக இருக்கிறது, அந்த ராசி கட்டத்திற்கு கிடையாது. அடுத்து இப்போ நான் தசாபக்தி அமைப்புகளுக்கு சொன்னேன், தசாபக்தி அமைப்புகளில் இந்த விஷயங்கள் வரும்போது நல்லாயிருக்கும், அதாவது இவர்களுடைய திசை வரும்போது நல்லாயிருக்கும்னு சொன்னேன். அப்போ அவர்களுடைய திசை வர வேண்டும் என்றால் சந்திரன் எந்த நிலைமையில் இருக்கணும், வந்துடணும் நீங்கள், சந்திரன் எந்த நிலைமையில் இருக்கணும் உங்கள் கண்ணுக்கே தெரிகிறதா, 1, 5, 9 இருந்தால் தான் சனி புதன் திசை வரும். அப்போ இயல்பாகவே தனாதிபதியாகிய சந்திரன் 1, 5, 9 வந்துடுறார். ஒரு ஸ்டேஜ் ஒரு பேஸ்மெண்ட்டு போட்டாச்சு, அந்த பேஸ்மெண்ட்டுக்கு மேலே இன்னொரு பேஸ்மெண்ட்டை தூக்கி மேலே வைக்க வேண்டியதுதான். அப்போ நல்ல ஜாதகங்கள் இப்படித்தான் அமைக்கப்படுகின்றன, அப்படி அமைக்கப்பட்ட விதத்தில் அந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். கெட்டதை அப்படியே ரிவர்ஸாக எடுத்துக்கோங்க, 6, 8, 12 வருவார், அப்படியே 6, 8, 12 வரும், எல்லாமே அப்படியே இதற்கு நான் சொல்கிறதுக்கு அப்படியே நேர ஆப்போசிட்டாக வரும். ஆக தசாபக்தி அமைப்புகளில் மிதன லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை அமைப்புகளில் வந்தாலும் இப்போ வந்து நல்ல யோக ஜாதகம் எப்படி இருக்கும், சனி உச்சமாக கூடாதுன்னு சொல்லிடுறேன்னா, உதாரணமாக இப்போ சனி திசையை எடுத்துக்குவோம், மிதன லக்னத்துக்கே வருவோம் அப்படியே. சரி, அப்போ சனி உச்சமாக கூடாதுன்னு சொல்கிறேன், சனி எங்கே இருக்க வேண்டும், தப்பு, 3 சொன்னது யார், தப்பு, இவ்வளோ நாள் நீங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்ன அத்தனை சரியான பதிலும் இந்த ஒரு வார்த்தையில் அப்படியே அடிவிட்டு போவோம். பாம்போட பரமபத விளையாட்டு மாதிரி தான், சரியாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம், ஏதோ ஃப்ளூக்கில் சொல்லியிருக்கிறீங்கன்னு எடுத்துக்க வேணாம், அதை இந்த 3 பத்தினே வரக்கூடாது. இந்த 3 நல்ல தன்மைகள் என்ன சொல்ல முடியலன்னா கடகடன் நானே சொல்லிடுறேன், 3 நல்ல தன்மைகள் என்ன, கரெக்டாக வந்துட்டார், 7 சனி திக்பலம், அடுத்து வெரி குட், அடுத்து குருவோட வீட்டில் இருக்கிறார், கரெக்டு, சரி, கரெக்டாக குருமூர்த்தி, அதான் பாயிண்ட், அந்த பதிலை தான் எதிர்பார்த்தேன், அவர் சொல்லிட்டார். இதைத்தான் நான் அடிக்கடி பாவத் பாவம்னு சொல்லியிருக்கிறேன், ஒரு பாப கிரகம் திரிகோணத்திற்கு அதிபதியாகி அந்த வீட்டுக்கு 8 வீட்டில் மறையணும், இதுதான் ஜோசியம், இதுதான் மறுபடி சொல்லணுமா, ஒரு பாப கிரகம் சனி செவ்வாய் போன்ற ஒரு பாப கிரகம் திரிகோணத்திற்கு அதிபதியானால் அவர் அந்த வீட்டுக்கு 6, 8, 12 மறைஞ்சு
இருக்கிறது தான் நல்ல பலன். இந்த அமைப்பின்படி மிதுன லக்னத்திற்கு பாவரான இயற்கை பாவரான சனி மிதுன லக்னத்திற்கு 9ஆம் அதிபதியானதால் அந்த வீட்டிற்கு 8ல் மறைந்து 4ஆம் வீட்டில் நட்பு வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை செய்யும். உச்சத்தை விட எல்லா லக்னத்துக்கும் காமன் அதான பாவத் பாவத்தை சொல்றேன். எழுதியே போட்டுறவா போர்டு, இது இன்னொரு போர்டு கூட வச்சிருக்கலாம் போல தெரியுது. ஒரு இயற்கை பாபகிரகம், ஒரு இயற்கை கேந்திராதித்ய தோஷத்திற்கு மருது தானே இது. இயற்கை சுபகிரகம் கேந்திரத்திற்கு அதிபதியானால் கேந்திராதிபத்திய தோஷம். ஜம்ப் ஆகக்கூடாது. ஒவ்வொன்றா நடத்தும் போது கிரக சேர்க்கைன்னு என்ன சொல்லிட்டேன், மத்தியானத்துக்கு மேலே நடத்துகிறேன். அப்போ கேட்க வேண்டிய கேள்வி இது, உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருக்கா? நான் புரிஞ்சுக்குவேன், என்னை நீங்கள் ஏமாற்றவே முடியாது. ஜோசியத்தில் மட்டும் நான் ரொம்ப முட்டால், ஜோசியத்தில் மட்டும் என்னை ஏமாற்ற முடியாது, மற்ற எல்லா விஷயத்துலையும் என்னை ஏமாற்றிடலாம். இங்கே வாங்க, கிட்ட வாங்க, கிட்ட வந்து சொல்லுங்க. ஆமாம், எட்டாம் இட எதிர்பாராத அதிர்ஷ்டம் சுப விஷயங்களை செய்வார், சுப விஷயங்களை செய்வார். ஆமாம், சுப எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஷேர் மார்க்கெட். ஆ சொல்லுங்க. ஆமாம் கிடும், கண்டிப்பாக கிடும், கண்டிப்பாக கிடும். ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை, எல்லாம் கிடைச்சது யார், கண்டிப்பாக கிடும். 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டிற்கு 8ல் மறையும் போது 9ஆம் அதிபதி கெடும், தந்தை கெடுவார். அப்பா தந்தை எனக்கு நல்ல தந்தையாக இருக்கிறதுக்கு எனக்கு கொடுப்பினை இல்லையா, நீங்கள் மிதுன லக்னத்தில் பெறக்கூடாது. பதில் வந்துருச்சா? ஆமாம் கரெக்ட். அடுத்து வந்துட்டீங்களே, நெக்ஸ்ட் வந்துடுங்க. ஆதிபத்தியம் கெட்டு போச்சு, காரகத்தை வந்துடுறனால அதே அமைப்பில் சூரியன் உச்சமாகிவிட்டார். 9ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. அடுத்து வந்துருங்க, ஆல்டர்னேஷன் தானே, சப்ஸ்டியூட் வந்துக்கிட்டே இருக்குல்ல, ஆதிபத்தியம் காரகம், ஆதி அதிபதி காரகம் சொல்லிக்கிட்டே இருக்கிறன்ல, மூன்றும் கெட்டால் தானே தந்தை இல்லை. இப்போ இங்கே 9ஆம் அதிபதி தந்தையின் பாக்கியங்களை பெற முடியாது. சரி, சூரியன் உச்சம், தந்தை வலுவானவன், இந்த 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார், அப்பா அவனால் கிடைக்கும். சரி, சூரியன் நீசம், சனி இங்கே நாளில், சூரியன் நீசம், குருவை எங்கே கட்டுப்பட, அப்பாவே இல்லை. 9ல் ராகு பிறக்கும் போதே இல்லை, 9ல் ராகு, அப்படி தானே கொண்டு போகணும். எல்லாம் நிறைவாக இருந்தவர் யார், உதாரணத்துக்கு நம்ம ராமனை சொல்கிறோம், 5 கிரகம் உச்சம்ட்டு, அந்தால் பொண்டாட்டி கூட இல்லையாங்க, புள்ள கூட இல்லையாங்க, 14 வருஷம் காட்டில் தானே அங்கே இருந்தார், சாமியாக தானே இருக்கிறாரு, மனித வாழ்க்கையின் சுகங்களை அவர் அனுபவிக்கவே இல்லைன்னு எழுதினானே. சரியாக கல்யாணம் ஆகி தாலி கட்டி முடிஞ்சதுக்குள்ளேயே அவரை கிளப்பியாச்சு. 14 வருஷம்ன்றது இளமை அனுபவிக்க வேண்டிய ஒரு பருவம் இல்லையா, ஒரு அரசனாக யோசிச்சு பாருங்கள். நம்ம வேணால் காட்டில் வாழலாம், அயோத்தி மகாராஜா ஏன் காட்டில் இருக்கணும், அதை விடுங்க. பொண்டாட்டியை சரியாக வச்சுக்க முடியல, புள்ள பிறக்கும் போது பக்கத்தில் இல்லை, பெத்த பிள்ளைங்களே சண்டைக்கு வரும்போது தான் பெத்த பிள்ளைங்கன்னு தெரிய வந்தது, ஒரு வண்ணானுக்கு பயந்துக்கிட்டு பொண்டாட்டியை கொண்டு போய் காட்டில் விட்டார். இவ்வளோ இருக்குல்ல, கதையாக இருந்தாலும், அந்த கதையை நம்ம பார்க்கல, கதையாக இருந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு, தகப்பன் கெடுமே, கெடும், அப்போ ஏன் எனக்கு, அப்போ ரிஷப லக்னத்துக்கு சனி உச்சமாகக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, ரிஷப லக்னத்தை பிறக்காத, துலா லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி சனி உச்சமாகக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, ஏன் துலா ரிஷப லக்னம் துலா லக்னத்தில் பிறப்பீர்கள், வேறு லக்னத்தில் பிறந்திருக்கலாமே, கர்மாவின் அடிப்படையில் தான் அவ்வளோ அமையும். அதை இப்படி கொண்டு வந்துடுறேனே, ஆனால் நம்ம பட்ட எம்ஜிஆருக்கு பிள்ளை இல்லையே, 100-500 வருஷம் எம்ஜிஆர் இருப்பார், எம்ஜிஆர்னு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கத்தான் செய்வார் அவர், நீங்களும் நானும் வேணால் இல்லாமல் போகலாம். அப்படிப்பட்டவருக்கு பிள்ளை இல்லை, இல்லை எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து விடுவதே இல்லை, கிடைக்கவே கிடைக்காது. ஒன்று இருந்தால் ஒன்று இல்லைன்றது தானே வாழ்க்கை. அப்போ எல்லாம் நிறைவான ஜாதகம்னு எதை நீங்கள் காட்டுவீங்க, எல்லாம் நிறைவான ஜாதகம்னு எதையுமே காட்ட முடியாது, எவரிடமும் குறை இருக்கும். அதை போலவே இங்கே நான் சொன்னதை போல அடுத்த தசாபக்திகளின் சூட்சமம் எங்கே இருந்தால் எந்த கிரகம் நல்ல பலனை செய்யும். இப்போ மிதுன லக்னம்னு எடுத்துட்டதுனால வர்றேன். அப்போ இங்கே 9ஆம் இடத்துல இருந்தால் குறைகளுடன் கூடிய நற்பலனை தருவார்.
மிதுன லக்னத்திற்கு தர்மகர்மாதிபதி யோகம் வேலை செய்யாதுன்னு ஒரு இதில் எழுதியிருந்தேன். அதோடைய மூலம் சந்திரகாவியம்ன்ற ஒரு அவர் ஜோதிடர் எழுதுனது தான். சந்திரகாவியம்ன்ற ஒரு நூல் எல்லா ரிஷப லக்னத்திற்கு மித தர்மகர்மாதிபதி யோகமே இல்லை. ஏனென்றால் யோகம் என்பது ரெண்டு கிரகங்களின் சேர்க்கை. இரண்டு கிரகங்கள் சேர்ந்தால்தான் யோகம். 9 10 ஒரே கிரகமாக வர்றதுனால ரிஷப லக்னத்திற்கு யோகம் தர்மகர்மாதிபதி யோகம் இல்லை. மிதுன லக்னத்திற்கு 9 10 கூடியவர்கள் இந்த அமைப்பினால தான், இந்த காம்பினேஷனால தான் மிதுன லக்னத்திற்கு அவர்கள் அவரே வந்து கேந்திராதிபதியாகவும் அட்டமாதிபதியாகவும் வருவதால் இப்போ எழுதி போட்டிருக்கிற 10 பாவத்திற்கு 12 மறைகின்ற அமைப்பாலும் இப்படிப்பட்ட அமைப்பாலும் தான் இந்த மிதுன லக்ன அமைப்பிற்கு நிச்சயமாக தர்மகர்மாதிபதி யோகம் பலனை தராதுன்னு சொல்லப்பட்டது. ஆக இங்கே 9 அவர் இருக்கும்போது சரி நல்லபலன் எனக்கு தெரிஞ்சு நல்லபலன் இருக்கே, சனி உச்சமாக இருக்கிற ஒருத்தர் நல்லா இருக்கிறாரே, அடுத்த நம்முடைய பாயிண்டான சுபத்துவம் இப்போ வந்துருச்சா. சுபத்துவம் அங்கேயே சுக்கரனோடு சேரும்போது, வளர்பிறை சந்திரனோடு சேரும்போது, அங்கேயே சனி தன் அது அடுத்த தசாபக்தி சுற்றுமம். இப்போ இந்த தசாபக்திக்கு மறுபடியும் என்ன பண்ணுவேன், அதோடைய ஸ்டாருக்கு போயிடுவேன். தசாபக்தி எந்த கட்டமைப்பில் இருக்கிறது, நட்சத்திரத்தின் கட்டமைப்பில் இருக்கிறது. முதல்ல பாவகம் ஆதிபத்தியம் காரகம் நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. எந்த நட்சத்திரத்தில் அவர் அமைந்திருக்கிறார், இங்கே அவர் உச்சமாகவே இருக்கிறார், எங்கே சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். தசை எப்படி இருக்கும், சனி உச்சமாகி சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார், ராகு 6 விருச்சிகத்தில் இருக்கிறார், தசை எப்படி இருக்கும், சுத்தமாக வேலை செய்யாது சுத்தமாக. ஏன்னா ஏற்கனவே இருள் கிரகத்தினுடைய அமைப்பில் இருக்கிறார். இப்போ கேட்டாரே ஒருத்தர் புதன் செவ்வாய், இங்கே ராகு செவ்வாயோடய இணைப்பில் இருக்கிறார். ராகு எத்தனைக்கெத்தனை பாபத்துவமாக இருக்கும், எத்தனைக்கெத்தனை இருளாக இருக்கிறாரோ அத்தனைக்கெத்தனை. சரி இன்னும் துல்லியமாக அப்படி போவோமா, ராகுவின் தூரம் எவ்வளோ தெரியுமா, சுவாதி நட்சத்திரத்தோட தூரம் தெரியுமா, டிகிரி வயசில் சொல்ல முடியுமா, சுவாதி நட்சத்திரம் துலாத்தின் எத்தனை பகுதியில் வியாபித்து இருக்கிறது தூரம் தெரியுமா, அதான் எழுதிட்டு அழிச்சிட்டேன் என்னமோ தெரியல, இன்றைக்கெல்லாம் விடையை சொல்லிட்டு தான் கேள்வியை கேட்குறேன். இந்த 13 அடுத்த நுணுக்கம் இந்த 13.2 degrees இதை கூட ஒரு பெரிய கிளாஸாக நடத்தலாம். இந்த 13.2 degrees எத்தனையாவது டிகிரியில் சனி இங்கே இருக்கிறார், இது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஒரு கிரகத்தின் வியாபித்திருக்கின்ற அதைத்தான் உபநட்சத்திரங்கள்னு சொல்கிறோம், வியாபித்திருக்கின்ற அதைத்தான் உபநட்சத்திரங்கள்னு சொல்கிறோம். வியாபித்திருக்கின்ற 13.2 degrees அதை 9 பிரித்து, அல்லது 9 பிரிக்க முடியல 50%, இதை உணர்ந்து கொள்ள முடிந்தால் பலனில் இன்னும் துல்லியமாக உள்ள போகலாம். இந்த ராகு சனி குரு காம்பினேஷன்ஸ் இங்கே எங்கேயோ வந்துருச்சு, அப்போ என்ன பலனை செய்யும், சனி குரு கேது காம்பினேஷன்ஸ் என்ன பலன் செய்யும் நீங்கள் சொல்லுங்கள், அவ்வளோதான் ஆன்மீகம் அவ்வளோதான். துல்லிய பலன் எப்படி எடுப்பது தான் விஷயம். நீங்கள் உபநட்சத்திரங்களை கூட போயிட வேண்டாம், தூரமாக புரிஞ்சுக்கங்க. 13 அதாவது 2.5 நட்சத்திரங்கள் இருக்கின்றன, 2 முழு நட்சத்திரமும் 1 கால் நட்சத்திரமும் இருக்கிறது. அப்போ அந்த 2.5 நட்சத்திரத்தில் 13.2 degrees 25 25 25 9 பிரிக்கிறது உபநட்சத்திரங்கள்ன்ற கதை. இந்த 25 25 25 பிரித்து அந்த 25 எந்த பகுதியில் அவர் நிற்கிறார், முடிஞ்சால் 9 பிரிங்க, அதுதான் உபநட்சத்திரம். அந்த உபநட்சத்திரத்தில் எந்த காலில் அவர் நிற்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த உபநட்சத்திராதிபதியுடைய சுபத்துவ பாவத்துவ திரும்பிங்க வந்துட்டோமா, சுபத்துவ பாவத்துவ. இப்போ அவர் கேட்டார் புதன் செவ்வாய் புதன் செவ்வாய், அப்போ இங்கே குருவை எடுத்துருவோம், இங்கே செவ்வாய் ராகு 6 இடத்துல அவருக்கு நட்சத்திரநாதன் தசாநாதன் அமர்ந்த இடத்திற்கு 2 இடத்துலையும் லக்னத்திற்கு 6 இடத்துலையும் 2 இருள் கிரகங்களோடு சேர்ந்த இந்த சனி சாரத்தின் அடிப்படையில் தான் பலன் தருவார்ன்ற அடிப்படையில் தசை ஆரம்பித்தவனே உச்சமாக இருந்தாலும் கடன் நோய் எதிரிகளை தருவார். இப்போ புரியுதா, ஒரு உதாரண ஜாதகம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும்,
கண்டினியூ பண்ணுவோம் லஞ்சுக்கு அப்புறம். சரியா? டுவெல் தேர்ட்டி தான் அதான். எல்லாரும் வாட்ச வாட்ச பார்க்குறீங்களான்னு நினச்சேன். எனக்கு தெரியல, எனக்கு பசி இல்லை. எல்லாரும் வாட்ச வாட்ச பார்க்குறீங்களான்னு நினச்சேன். எல்லாரும் வாட்ச பார்க்குறாங்க, இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. சரி, ஒன்றரை ஆயிடுச்சு போல் தெரியுது. நானே எனக்கு டைம் தெரியாது, நான் எவ்வளோ நேரம் வேணாலும் நடத்திக்கிட்டு இருப்பேன். அப்போ ஒரு எல்லோரும் எந்திரிக்கீங்களா? அப்போ ஒரு மணிக்கு கூட லஞ்ச் விட்டுக்கலாம். இன்னொரு இருக்கும் ஆ, ஒரு மணிக்கு லஞ்ச் விடலாமா? ஒன்றைக்கு தான், இப்போ தான் உள்ளே போயிருக்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? எனக்கு பசி, எனக்கு நான் இப்போ சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் போர் தான், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பேசுகிறேன். அப்போ தெரியலண்ணா? சரி. அப்போ இந்த அமைப்பில் சனி குரு, இப்போ வந்து மிதுன லக்னத்துக்கு சனியை இது பண்ணியாச்சு. வேறு யாராவது ஒரு இதுக்கடுத்து வேறு ஏதாவது சொல்லணுமா? இன்னொரு லக்னத்துக்கு போகலாமா? இல்லை இல்லை, நீங்கள் இந்த பக்கம் வந்துடுங்களேன். குரு அன்னைக்கு ஒரு லக்னம்.